வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய குறிப்புகள். இத்தகைய வரலாற்று பாரம்பரிய சிறப்புமிக்க குடும்பத்தில் 5/3/1926 ஈரோட்டில் பிறந்தார் ஈவேக்கி சம்பத். ஈரோடு மகாஜன உயர்நிலைப் பள்ளியிலும் பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலும் இன்டர்மீடியட் வரை படித்தார். சம்பத்தை ஒரு மேசையின் மீது ஏற்றி தாய்மார்களே தோழர்களே என்று பேசச் சொல்லி பயிற்சி கொடுத்து அழகு பார்த்தவர் பொது உடைமை இயக்க தலைவர் பா. ஜீவானந்தம். கல்லூரி மாணவனாக இருக்கும் போதே 1944 தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்து தீவிரமாக ஈடுபட்டதால் அவருடைய கல்லூரி படிப்பு தடைப்பட்டது. 15/9/1946 வடார்காடு மாவட்டம் திருப்பத்தூர் நீதி கட்சி தலைவர்களில் ஒருவரான வழக்கறிஞர் ஜி. சாமி நாயுடுவின் மகள் சுலோச்சனாவை மணந்தார். இத்தம்பதியருக்கு நாகம்மாள், இளங்கோவன், கௌதமன், மதிவாணன், இனியன், அன்பழில் ஆகிய 6 குழந்தைகள். திராவிடர் கழகத்தின் இளம் தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்த சம்பத் அறிஞர் சி. என். அண்ணாதுரையுடன் இணைந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதில் முக்கிய பங்கு வகித்தார். கழகத்தின் 50 தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்டார். திமுகவில் பொதுச் செயலாளராக அண்ணாவும் அவைத் தலைவராக சம்பத்தும் பணியாற்றினர். 1957 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் நாமக்கல் தொகுதி வேட்பாளராக சம்பத் பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் அண்ணாவிடம் சம்பத் சொன்னார், இந்திய பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்க போகிற நான் முதலில் இந்தியாவை நன்கு அறிய வேண்டும். பல்வேறு இன மொழி கலை கலாச்சாரம் நிலவும் இந்திய துணை கண்டத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் நடைமுறைகளும் உள்ளன. ஆகவே நான் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் சுற்றி பார்த்து ஆங்காங்கே உள்ள அரசியல் நிலவரங்களையும் மக்கள் பிரச்சனைகளையும் நேரில் கண்டறிய விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு செலவுக்காக தனது ஈரோட்டு கட்டிடங்களில் ஒன்றை வந்த விலைக்கு விற்று சுற்றுப்பயணத்தை துவக்கினார். திரும்பிய பிறகுதான் தனது வேட்பு மனுவையே தாக்கல் செய்தார். தேர்தலிலும் வெற்றி பெற்றார். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வைப்பு தொகையை 7 தொகுதிகளில் இழந்து தோல்வியுற்ற போதும் பாராளுமன்றத்திற்கு சம்பத்தை வெற்றி பெறச் செய்தனர் நாமக்கல் தொகுதி மக்கள். அத்தொகுதியில் சம்பத்தின் தனிப்பட்ட செல்வாக்கே அவரை வெற்றி பெறச் செய்தது. பாராளுமன்றத்தில் முதன் முதலில் தமிழில் முழக்கமிட்ட பெருமை சம்பத்தை சாரும். தேவைப்படும் போது ஆங்கிலத்திலும் சரளமாக பேசி தனது வாத திறமையால் தனிமுத்திரை பதித்தவர். நாட்டு பாதுகாப்பு, சர்வதேச நலன்கள், நதிநீர் பிரச்சினை, கைத்தறி நெசவாளர் துயர், நெய்வேலி மின் உற்பத்தி, சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை, தென்னகத்தை தொழில்மயமாக்குதல், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், எண்ணெய் வள ஆராய்ச்சி, கடல் கடந்த தமிழருக்கு நல்வாழ்வளித்தல், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் போன்ற தலைப்புகளில் பாராளுமன்றத்தில் பாங்குடன் பேசி மாற்று கருத்துடையவர்களையும் தன் வசம் கவர்ந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக நீடிக்கும், இனி ஹிந்தி மொழி அவர்கள் மீது திணிக்கப்பட மாட்டாது என்ற பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் முதல் வாக்குறுதி 1959 பாராளுமன்றத்தில் சம்பத் சரமாரியாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவையில் தரப்பட்டது. ஆனால் 1960 ஏப்ரல் 27 குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிறப்பித்த ஆணை நேருவின் வாக்குறுதியை மீறுவதாக இருந்தது. அதனை கண்டித்து சென்னை வரும் குடியரசுத் தலைவருக்கு சம்பத் தலைமையில் கருப்பு கொடி போராட்ட அறிவிப்பு, போராட்டத்திற்கான காரணங்களை விளக்கி சம்பத் 3 அவசர கடிதம் ஒன்றை டெல்லி சென்று நேருவிடம் சமர்ப்பிக்கிறார். அக்கடிதத்திற்கு பதிலாக அதே நாளில் 4 நேரத்தில் எழுத்து மூலம் நேரு தந்த உறுதிமொழி கடிதம்தான் இன்றும்
மொழி திணிப்புக்கு எதிரான பாதுகாப்பு கேடயமாக தமிழருக்கு மட்டுமல்ல, இந்தி பேசாத மாநிலங்களில் வாழும் மக்கள் அனைவருக்கும் அது பொருந்தும். மொழி உரிமை கொள்கையில் சம்பத்திற்கு கிடைத்த சிறப்புமிகு வெற்றி இது. இந்தியா முழுமையும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இன்றைக்கும் நீடிக்கிறதென்றால் அது சம்பத்தின் பெருமுயற்சியால் கிடைத்தது என்று வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இறுதி வெற்றியா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நேருவின் வாக்குறுதி சட்டமாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் சம்பத்.